ரிவார்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். அது போக நம்ம சப்ஸ்கிரைபரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவல் ஸ்கின் வந்து வாங்கி தந்தாச்சு. ஸோ இதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் கிடைக்கும். சரி ஓகேண்ணே. ஓகே கைஸ், இப்போ என்னது இது? டேய் செவ்வாழை, டேய் என்னடா பர்மனண்ட் அடிச்சிச்சு, என் ஐடி கூட இல்லை, வேற லெவல் தான், போங்க போங்க. சரி ஸோ ஃப்ளிப் பண்ணி பார்க்கலாம். ஸோ பண்ணுவோம். ஓகே வேற லெவல். இந்த திருட்டுக்குட்டி சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இந்த எமோட் ஸ்கின் வந்து கிடச்சிருச்சு. ஸோ கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கைஸ். அதாவது ப்ரோ எங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி எங்களுக்கும் 10,000 டைமண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் டாப்அப் பண்ணி விடுவீங்கன்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ ஹலோ மை டியர் செல்லக்குடி, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளிப்பி வண்டு வந்து வந்திருக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபரோடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து வாங்கி தரப்போகிறோம். அது எப்படி உங்கள் அக்கௌண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ எந்த இடத்த சொல்லியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், நான் திருப்பி திருப்பி சொல்கிறது ஃபுல்லாக பாருங்கன்ட்டு, அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன நான் சொல்ல வரேங்கிறது புரியும். ஸோ அது போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா தான் உங்கள் அக்கௌண்ட்டையும் நான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு 10K லைக் வந்து கொடுங்க. ஸோ நிறைய பேர் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ரூட் ஆப் இந்த ஆப்போடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் லைவ் வந்து நிறைய பேர் வந்து போடுவாங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை கிளிக் பண்ணி வந்துட்டு ஒரு டைம் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதை வாட்ச் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த காயின்ஸ் வச்சு என்ன ப்ரோ பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்டிங்கன்னா, அதை காயின்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு பேக் வந்துட்டு அந்த மூணு லைனை கிளிக் பண்ணி, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கூப்பன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு டைமண்ட்ஸ், அப்புறம் டிஜே அலோ கேரக்டர், அப்புறம் ஏகாப்பட்ட 500 டைமண்ட் 1000 டைமண்ட்லாம் தருவாங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோடைய அக்கௌண்ட்டுக்கு எல்லா பெட்டு அந்த ஜோசப் கேரக்டர் எல்லாத்தையும் வாங்கிட்டோம். அப்புறம் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அலா கேரக்டர் வச்சுருந்தாரு. செவ்வாழை எப்போ அலா கேரக்டர் நீ வாங்கினேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்துட்டு அவர் சொன்னது என்ன ப்ரோ, நான் வந்துட்டு எங்கள் அப்பாட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டு வாங்கினேன் ப்ரோ அந்த மாதிரி சொன்னார். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான பழக்கம். நீங்கள் அதுக்கு வந்துட்டு நீங்கள் அதை கேட்கறதுக்கு பதிலாக நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி ரூட் ஆப் அதெல்லாம் ஏற்றிட்டு போயிடலாம். ஸோ மறக்காமல் எல்லோரும் ரூட் ஆப் வந்து ஏற்றிட்டு அதில் வந்துட்டு காயின்ஸ் கிடைக்கும், அதை வச்சு டிஜி அலோக்கு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி அப்பாட்ட தயவு செஞ்சு அப்பாட்ட அம்மாட்டையெல்லாம் கேட்டு டிஜி அலோக்கு வாங்குறது வேஸ்ட்டு. இந்த கேமுக்காக நீங்கள் செலவழிக்கிறது பெஸ்ட், ஓகேவா? இப்போ இந்த பெட்டுக்கு வந்துட்டு நம்ம சோத்தை வந்து போடுவோம். தீனி பண்டாரம் நல்லா திங்கிது, ஆனால் இதோடய எபிலிட்டி ரொம்ப கேவலமான ஒரு எபிலிட்டி. ஸோ அதை நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், திருப்பி சொல்ல வேண்டாம். சரி ரைட், அந்த ஃப்ளிப்பிங் வண்டுக்குள்ளே வந்து போய்க்கலாம். சரி அதுக்கடுத்து எப்படி ப்ரோ எங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் வந்து கேட்கலாம். ஸோ அதை வந்துட்டு நான் கூடிய விரைவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ப்ரோ வீடியோ குவாலிட்டியெல்லாம் செம கேவலமாக இருக்குது நீங்கள் கேட்பீங்க, கமெண்ட்டில் கழுவி கழுவி ஊற்றுவீங்க, ஒரு விதமான பிரச்சனைகளும் கிடையாது. டேய் என்னது இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஒன்றுமே இல்லை நண்பா, நான் ஊரில் இருக்கிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. செவ்வாழை திருப்பூரில் தான் இருந்தேன், அங்கே மழை ஊட்டி இப்போ அங்கேருந்து இப்போ தாவி தாவி இப்போ எங்கே இந்த ஊருக்கு வந்துருச்சு ஓட்டிருக்கேன். சரி ரைட்டு விடு. இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மலை மீது மலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மழை வந்து பேஞ்சிட்ருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு திருப்பியும் நம்ம ஊருக்கு வந்தோடனே வேற லெவல் கண்டென்ட்லாம் கொடுக்கலாம், ஒன் டாப்லாம் வந்து போடலாம், ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் பார்க்க வந்து முடியும், ஓகேவா? அப்பாடி இப்போ தான்ப்பா மழையே நின்றுச்சு. அந்த ஆடியோ கெடுத்து இந்த ஆடியோ மழை நின்னதுக்கப்புறம் தான் எடுக்கிறேன், ஏன்னா வந்துட்டு மழை படப்படப்பட வென்று பெய்ந்து விட்டது ஐயா. சரி ரைட்டு, சரியான மூச்சு வாங்குது. ஏன் இந்த வீடியோ எடுக்கிறக்குள்ள நான் படாத பாடுபட்டேன். சரி ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படி சுற்றணுங்கிறது நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதில் வந்துட்டு நம்ம சைடில் இருக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். அது போக நம்ம சப்ஸ்கிரைபரோடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவல் ஸ்கின் வந்து வாங்கி தந்தாச்சு. ஸோ இதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் கிடைக்கும், ஓகேவா? சரி ஓகே ரைட்டு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை தான் இதெல்லாம் விளையாடுறது. ஸோ சைடில் இருக்கிற 3 ரிவார்டு இந்த 3 ரிவார்டில் கிடச்சினோம். ஆல்மோஸ்ட்
500 டைமண்ட்ஸ் அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமட்டு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே எவ்வளோ ஒருத்தி குறுகுறுன்னு நம்மளை வந்து பார்க்குறா. ஐயோ இவனுக்கு என்ன பைத்தியம் ஆயிடுச்சேன்னு நினச்சிப்பா அவளுக்கு. சரி ரைட்டு விடுங்க, நம்ம நம்மளுடைய வேலையை பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ இதை மாதிரிலாம் அசிங்கத்தை நம்ம பட்டு தான் வீடியோவே போடுற மாதிரி இருக்குது. அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இது எப்படி கிடைக்கும், அதாவது உங்கள் அக்கௌண்ட்டை வந்து எப்படி சூஸ் பண்ணுவோங்கிறத நான் பொறுமையாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எதை ஃப்ளிப் பண்ணலாம். சரி ஓகே, நம்ம ரைட் சைடு இருக்கிற ஃப்ளிப் பண்ணுவோம். ஸோ ஃப்ளிப் பண்ணி பார்க்கலாம். ஸோ பண்ணுவோம். ஓகே, வேறு லெவல். இந்த திருட்டுக்குட்டி சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இந்த எமோட் ஸ்கின் வந்து கிடச்சிருச்சு. ஸோ கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கும் வந்து கிடைக்குங்க. ஸோ நிறைய பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நான் வச்சுருக்கிற ஃபோனு, நாம் வந்துட்டு முதல்ல வந்துட்டு 1+8 வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோமா, நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போடுறக்கு நம்ம ஊர்லேயெல்லாம் இருக்கும் போது. இப்போ வந்துட்டு முரட்டுத்தனமாக லேக் ஆகும் மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வீடியோ போடுறக்கு. அப்படியே பார்த்து பண்ணி விடுங்க ஓகேவா. சரி ரைட்டு, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல், வேறு லெவல் தான் சுற்றிக்கிட்டே இருக்கேனே. சரி இது ஏதாவது கிடைக்குமா, இந்த காஸ்ட்யூம் வாங்கலாமான்ட்டு. அதுக்கடுத்து என்னுடைய மனம் என்ன சொல்கிறது என்றால், இந்த காஸ்ட்யூம் நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி டேய் என்னடா ஆச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி வேறு ஏதாவது ஒன்றே ஒன்று ரேராக அப்படியே அந்த ஒரே ஸ்மெல்லாக கிடச்சிருமா அப்படின்னு பார்த்தேன். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஓகே ரைட்டு, நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு என்ன பண்ணலான்னா போய் டாப் பண்ணலான்னு நான் யோசித்தேன். டாப் பண்ணுவோமா வேண்டாமா, டாப் பண்ணுவோமா வேண்டாமா. நிறைய பேர் எனக்கு என் சேனல் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணல. நாம் இனி 300K ஃபேமிலி வந்து போகலை, இனி 18,000 பேர் வேணும். அதனால் நான் டாப் பண்ணுற ஐடியாவிலேருந்து பின்வாங்கி விடலாம் என்கிற ஒரு நோக்கத்தில் வந்து விட்டேன். ஸோ இவருக்கு வந்துட்டு ஒரு 400 தான் பண்ணி விட்டேன். ஏன்னா வந்துட்டு அலா கேரக்டர்லாம் இவர்கிட்ட ஏற்கனவே இருக்குன்னு சொன்னாரா. ஸோ அதுக்கடுத்து எதுக்கு வீணாக பண்ணிக்கிட்டே இருக்குதுல எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ரேராக நான் அந்த ரெண்டு ஐட்டத்தை மட்டும் எடுத்து கொடுத்துட்டேன், எமௌண்ட்டு குளோபல். ஸோ இது ரெண்டு தான் ரேரு. ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் எடுத்து கொடுத்துட்டேன். அவர் சொன்னது என்னென்னா ப்ரோ, என்கிட்ட அலாக்கெல்லாம் வந்துட்டு எங்கள் அப்பா காலுக்கையை பிடிச்சி நான் வாங்கிட்டேன். நான் அப்போ சொன்னேன், லூஸாக ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி நான் எத்தனை ஆப் போடுறேன், நீங்கள் என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. அவரும் சொன்னார், ப்ரோ நான் ஆப்பெல்லாம் ஏற்றி தான் ப்ரோ கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணேன், அதுக்கடுத்து அப்பாட்ட கொஞ்சம் கேட்டேன் அப்படின்னாரு. சரி ஓகே, என்ன ஓகே கைஸ், இப்போ என்னது இது டேய் செவ்வாழை, டேய் என்னடா பர்மனண்ட் அடிச்சிச்சு, என் ஐடி கூட இல்லை, வேறு லெவல் தான், போங்க போங்க. சரி அப்புறம் வந்துட்டு அவர் இது மாதிரி இப்போ சொல்லியிருந்தார். சரி ஓகே ப்ரோ அப்படின்னு. ஸோ ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைபரோடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ வேறு லெவல் கே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே. அதுக்கடுத்து என்ன சொல்கிறது, வேறு இன்னும் சொல்கிறக்கு இல்லை. ஸோ அது வேறு லெவலில் அவருக்கு பர்மனண்ட்லாம் கிடச்சிருச்சு. அவர் இனி ஜமாய் பண்ணுவார் 3 ரேர் ஐட்டம். ஸோ MP40 இருக்கல ஸ்கின்னே இல்லை எதுக்கிட்டையுமே. ஸோ வேறு லெவலில் MP40 நம்ம ஸ்கின் வந்து வாங்கி கொடுத்து விட்டோம். ஸோ வேறு லெவல் சந்தோஷப்பட்டார் நான் அப்போ பேசும்போது. ஸோ வேறு லெவல் சந்தோஷமும் பட்டார். ஸோ ஏன்னா வந்துட்டு அவர்கிட்ட ஸ்கின்னே இல்லாத போய் இது ஒரு நல்ல ஸ்கின்னு, டபுள் அக்யூரசி சிங்கிள் டேமேஜ் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின்னு. ஸோ இது வந்து கிடச்சிருச்சு. ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு குளோபல் ஸ்கின்னை வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் கிடைக்கும் கைஸ். ஸோ மறந்துடாதீங்க நான் சொன்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லணுமா. சரி ஏதோ ஒன்று சொல்லுவோம், அதெல்லாம் பண்ணி விட்ருங்க. இப்போ எமௌண்ட்டில் எக்யூப் பண்ணி விட்டுறலாம் ஓகே. ஸோ வேறு லெவல். ஸோ நம்ம இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ப்ரோ நீங்கள் வந்துட்டு எப்படி ப்ரோ நம்ம அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்துட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். அதாவது ப்ரோ எங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி எங்களுக்கும் 10,000 டைமண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் டாப்அப் பண்ணி விடுவீங்கன்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுவேன்னா, நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணியிருக்கணும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருக்கணும் ஓகேவா. ஸோ அவ்வளோதான், கீழே கமெண்ட்ஸில் என் சேனலை எதுக்கு பிடிச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அது போக உங்கள் நேம் இல்லை எதுக்கு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணதோட எதுக்கு நம்ம சேனலை வந்து பிடிக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு உங்கள் நேம் உங்கள் மொபைல் நம்பர் அவ்வளோதான். உங்கள் நேம் உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் கொடுங்க. நிறையா ஃபேக்கான நிறைய பேர் வருவாங்க, நான் தான் கேமிங் தெரியுன்னு, அவங்களையெல்லாம் நம்பாதீங்க. இந்த ஹரி வைட்டின்னு ஒரு டாப் கிரிமினல் ஐடி இருக்கும், அது மூலயமா ரெக்வஸ்ட் கொடுக்க சொல்லுங்கள். அப்படி கொடுத்தா மட்டும் உங்கள் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். மறக்காமல் இந்த ரூட் ஆப்பின் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.